ஊர் தலைவர்கள் முன்னிலையில் வச்சு செய்றீங்க, பதகுருமார்களை வைத்து அஜர்த்துமார்களை வைத்து இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறீர்கள். இது பாவம்ங்கிற ஒரு லஜ்ஜையாவது உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு உறுத்தராவல் இருக்கிறதா? இதை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்கள் என்று அறிந்து கொள்கிற ஒரு ஆர்வமாவது உங்களுக்கு இருக்கிறதா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை மனம் வந்து நீங்கள் கொடுங்கள். குர்ஆன் கட்டளை, நபிகள் நாயகம் கொண்டு வந்த குர்ஆன் சொல்கிறது, என்ன சொல்லுது? ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், நீங்க கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? நான் எதுக்கு கொடுக்கணும், நீ கொடுன்னு கேட்கிறோம். இது இது நபி வழியா நான் கேட்கிறேன், இதையெல்லாம் வெக்கம்ல நான் கேட்கிறேன். நம்மளை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு முனைப்பு கிறாங்கல்ல, இதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய நம்மளை எதிர்க்கிறது, நம்ம ஒரு கூட்டம் போட்டோம் வைங்க, வெட்டிஷன் எடுத்துட்டு போய் அங்க விரட்டி விட்டாங்க, இங்க விரட்டி விட்டாங்க, அட எங்க விரட்டினா என்ன விரட்டினா அது ஒரு அளவுகளா? இவரை பெரியார் என்ன விரட்டி விட்டாங்க? பெரியார் சினிமாவுக்கு வந்து அரசாங்கம் வந்து 95 லட்சம் ரூபாய் கொடுக்கலையா நம்ம வரிப்பணத்துல? அட விரட்டி விட்ட யாரோட விரட்டல, சத்தியத்தை சொன்ன எல்லாரையும் விரட்டத்தான் செய்வோம். ஆரம்பத்தில் விரட்டின பிறகு என்ன, இன்னும் விரட்டினாலும் சொல்லத்தான் செய்வோம். என்ன சொல்றான்னு பாப்பியா? அங்க விரட்டிதான், இங்க விரட்டிதான். நீ இந்தியாவுடைய சட்டத்துக்கு மாத்தமா டௌரி வாங்குற? இஸ்லாத்திற்கு மாற்றம், நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கு மாற்றம். இந்திய சட்டத்தில் வரதட்சணை வாங்கலாமா? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிராக நடக்கிற நீ ஒன்னே விரட்டணுமா, எங்களை விரட்டணுமா? மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், சத்தியம் குர்ஆன் ஹதீஸ், அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை, நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் வழியில் துளசேந்திரபுரம், இதுதான் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை பாடி, இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம், தூதர் காட்டிய வழி மதுரை, ஏகத்துவமும் தூதுத்துவமும் மும்பை, அழிவை நோக்கி மும்பை, முஸ்லீம்கள் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பை, இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி, ஈமானில் உறுதி வேண்டும், அல்லாஹுவின் பாதையில் செலவிடுங்கள், முஸ்லீம்களின் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு, வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வாழ்வே இம்மையின் லட்சியம் லால்பேட்டை, டிஎன்டிஜேயின் அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மதுரை 2006 மற்றும் முத்துப்பேட்டை, இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் யாசர்பாடி, பிஜேயின் கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர், சகோதரர் அல்தாஃபியா. விரட்டினாலும் சொல்லத்தான் செய்வோம். என்ன சொல்றான்னு பாப்பியா? அங்க விரட்டிதான். நீ இந்தியாவுடைய சட்டத்துக்கு மாத்தமா டௌரி வாங்குற? இஸ்லாத்திற்கு மாத்திரம், நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை மாற்றம், இந்திய சட்டத்தில் வரதட்சணை வாங்கலாமா? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிராக நடக்கிற நீ ஒன்னே விரட்டணுமா, எங்களை விரட்டணுமா? அப்ப அறியாதவர்கள் எங்களை விரட்டினதுனால நீங்க அக்கல சத்தியத்தில் இருக்கிற ஆயிருமா? விரட்டவே செய்யுங்களேன், விரட்டுதான், இதுல வெக்கம் கிடையாது. எண்ணத்துக்கு விரட்டப்பட்டோம், முள்ள மாறித்தனம் பண்ணி விரட்டப்பட்டோமா, பொம்பளைய கையை பிடிச்சிட்டு விரட்டப்பட்டோமா, ஊருக்காச உலையிலி போட்டு விரட்டப்பட்டோம், ஜமாத்துக்காச விரட்டப்பட்டோமா, எவனையாச்சும் ஏமாத்தினுக்கா விரட்டப்பட்டோமா, தண்ணி அடிச்சுக்கு விரட்டப்பட்டோமா, எதுக்கு விரட்டப்பட்டோம்? தப்பு செய்யாதேன்னு சொல்லி விரட்டப்பட்டோம், அடிக்கப்பட்டோம், ரத்தம் சிந்தனும். இது நாங்கள் மறுக்க மாட்டோம். இதற்கெல்லாம் எங்கள் இறைவனிடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது என்று, அல்லாவிடத்திலே மகத்தான பரிசு இருக்கிறது என்று அதிலே நாங்கள் சந்தோஷப்படுவோம். இங்கேயும் விரட்டி அடித்தாலும் வந்துகிட்டே இருப்போம். உடு வைக்கிறீங்களா? இந்த அக்கிரமத்தை ஒழிச்சு கட்ட வரைக்கும் இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்கிற தில்லு முள்ளுகளை எல்லாம் அம்பலப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த காரியங்களை செய்பவர்களை தனிமைப்படுத்துகிற வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு தான் இருப்போம், அதுல பின்வாங்க மாட்டோம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க, விரட்டி விட்டாங்க, கொடுக்காதீங்க, ஒருத்தனை விரட்டி விட்டுட்டா கொடுக்காதீங்க, இந்தியாவுடைய சட்டம் இருக்குதா? நான் கேட்கிறேன், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, அதுக்கு வரம்பு இருக்கிறது. எங்களுடைய பேச்சுகள்ல 27 ஆண்டுகள் பேசிக் கொண்டிருக்கிறோம். 1980 ஆரம்பித்த எங்களுடைய பிரச்சாரம் இன்றைக்கு 2007 வரை நீடிக்கிறது. இந்த 27 ஆண்டு பிரச்சாரத்தில் இந்த ஊர்ல இப்படி பேசினான் என்று ஒரு வழக்கு எங்கள் மீது உண்டா? போட ஏழுமா? அதுவே நாங்கள் பேச மாட்டோம். போற இடத்துல அமைதி ஏற்படுத்துவோம், சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவோம், தீமைகளை ஒழிப்போம், நல்ல மக்களை வென்றெடுப்போம், கெட்டவர்களும் நல்லவர்களாக மாறுவதற்குரிய வழிமுறைகளை கற்றுத்தருவோம்.
எங்கள் மேல் எவனும் எந்த வழக்கு போட்டது கிடையாது, போட முடியாது. வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை எழுதி வைத்தாலும் சரி. அப்ப நீங்க சட்டத்தில் உட்பட்டு நடக்கக்கூடிய எங்களை வந்து நீங்க தடுத்துருவீங்களா? மனு கொடுக்கறாங்களா? நிறுத்துங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு வெறி கொண்டு நிக்கிற நீங்க இந்த வரதட்சணைக்கு எதிராக என்ன பண்ணுனீங்க? சமுதாயத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், இந்த மக்கள் மீது உங்களுடைய நலன் அக்கறை இருந்தால், முத்தவள்ளிகள் எல்லாம் வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு போக மாட்டோம் சொல்ல உங்களுக்கு தாடி இருக்குதா? வரதட்சணை வாங்குற வீட்டில் போய் சாப்பிட மாட்டோம் என்று சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. 27 ஆண்டுகளிலே எந்த வரதட்சணை திருமணத்திலும் நாங்கள் கலந்து கொண்டதே கிடையாது, சாப்பிட்டது கிடையாது. நெருங்கிய இரத்த சம்பந்தம். அவர்கள் நடத்துகிற திருமணத்தில் வரதட்சணை வாங்கினாலும் நாங்கள் புறக்கணித்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அவ்வளவு வேண்டாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு பெரிய அறிவு வேண்டும். ஹதீஸ்களை ஆய்வு செய்ய வேண்டும். வரதட்சணை தப்புன்னு தெரியறதுக்கு பெரிய ஆராய்ச்சி வேண்டுமா? வரதட்சணை தப்புன்னு சொல்வதற்கு பெரிய 7 வருஷம் படிச்சாதான் வழங்குமா? கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. 40 வயசு இளம் குமர்கள் எல்லாம் வீட்டில் தேங்கி கிடக்குதுங்க. 40 வயசு பெண்களுக்கு திருமணம் நடக்கல. ஏன் நடக்கல? மாட்டேன்றாங்களா அவங்க? எங்களுக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னதுனால நடக்கலையா? ஏன் நடக்கல? இஸ்லாத்தின் பெயரால் மானம் கெட்டதுகள் எங்களுக்கு வரதட்சணை வேண்டும் என்று கேட்கிறீர்கள். கொடுக்க முடியல அவனுக்கு, அதனால தேங்கி கிடக்குது. இந்த வரதட்சணையினால என்னென்ன நாட்டில் ஏற்படுது என்றால் சிந்திச்சு பார்த்தீர்களா? குறிப்பா இந்த மாவட்டத்திலே, இந்த சேலம் மாவட்டத்திலே சிசு கொலைகள் அதிகமாக நடப்பதில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் இது. தங்கள் பெற்ற பிள்ளையை, தாங்கள் பெற்ற பிள்ளையை தாங்களே கொள்றாங்களே, அது அதிகம் நடக்கிற ஒரே மாவட்டம் எதுங்க? உங்க மாவட்டம். பிபிசி போன்ற தொலைக்காட்சிகள் இந்த ஊர்ல உள்ள பல பட்டிகளுக்கு சென்று, பட்டிப்பின்னு பேர் வந்து தம்மம்பட்டி கம்பட்டிலாம் இருக்கும் போல இருக்கு, இந்த பட்டிகளுக்கெல்லாம் போய் அவன் வந்து ஆய்வு செய்கிறான். அவன் அவங்களுடைய பேட்டிகளை எல்லாம் பதிவு செய்கிறான். ஏன் உங்க பிள்ளைய கொல்றீங்க? நீங்க பெற்ற பிள்ளைய ஏன் கொல்றீங்க? அந்த பெற்ற தாய் சொல்கிறார், இப்ப கொண்டுட்டோம்னா ஒரு தடவை கொன்றுவோம், நாங்க வளர்த்தோம்னு சொன்னா தினந்தினம் செத்து பிழைக்குவோமே, மாப்பிள்ளை கிடைக்காத, வாங்க வசதி இல்லையே, மாப்பிள்ளை ரேட்டு ஏறி போச்சே, அதனாலதான் இப்ப ஒரே அடியா நாங்க பிறந்த குழந்தைய கொள்றோம். கள்ளிப்பால ஊத்தி தாய் பிள்ளைய கொள்றாங்க, ஈர துணியில சுத்தி வச்சு கொள்றா, நெல்லத்திக்கு வாயில் அள்ளி போட்டு, குழந்தை வாயில் அள்ளி போட்டு அதுல திணறி சாவட்டும்னு கொள்றா, தலைவாணி வச்சு அமுக்கி கொள்றா, பால் கொடுக்காம கொள்றா, பசியில சாவட்டும் என்று. தான் பெற்ற குழந்தையை ஒரு தாய் கொள்கிறாளே, அதுக்கு என்ன காரணம்? அவ சொல்வதுதான் காரணம். அவ என்ன சொல்றா? உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறாள், ஆண் வர்க்கத்தின் மீது குற்றம் சுமத்துகிற அந்த பாவிகள் வரதட்சணை கேட்கிற காரணத்தினால் நான் என் பிள்ளைய கொள்றேன், வரதட்சணை கேட்காட்டி நான் கொல்ல மாட்டேன்னு சொல்றாளே. அப்ப இந்த சிசு கொலைகள் உங்களுக்கு பங்கு வராது நினைக்கிறீங்களா? இந்த சிறுமிகள் எல்லாம் கொல்லப்படுறாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அல்லாஹ் கேட்க மாட்டானோ? ஒரு நாட்டில் கலவரம் நடந்தா அதிகாரிகள் கலவரத்தையும் கட்டுப்படுத்துமா? என்னத்தினால நடந்துச்சு காரண காரியங்களை எல்லாம் ஆய்வு செய்வான், அதை களை எடுப்பான். நாளைக்கு நடக்காம இருக்கணும், இன்னைக்கு நடத்ததுக்கு தண்டனை கொடுக்கணும், இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் யோசிக்கிறாங்கள. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இருக்கிற அறிவு அல்லாவுக்கு இருக்காதா? அல்ல கேட்பான், குரான்ல சொல்லி காட்டுறான், என்ன பாவத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டால் என்று உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி விசாரிப்பேன். குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து குரான்ல இந்த பொம்பளை பிள்ளைங்களை உசுரோட கொள்றானே, அவனை கேட்பான, என்னத்துக்கடா கொண்டீங்க, என்னடா பாவம் செஞ்சு அந்த குழந்தை? அந்த குழந்தை என்ன பதில் சொல்லும்? இறைவா இவங்கதான் காரணம்,